9th Maths Workbook Worksheet Number 18 Worksheet Number 18 Statistics topic You are given A flower merchant daily saves some amount after his expense. அப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுறாப்புல த டேட்டா ஆஃப் ஹிஸ் சேவிங்ஸ் ஃபார் எ மந்த் இஸ் கிவன் பிலோ அப்சர்வ் த ஆன்சர் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் 1 to 5 இங்கே ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது இந்த டேப்லர் காலத்தை பார்த்து அதை வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும் த நம்பர் ஆஃப் டேஸ் இன் விச் சேவிங் அமௌண்ட் ரேஞ்சஸ் ஃப்ரம் ருபீஸ் 10 அண்ட் ருபீஸ் 15 ருபீஸ் 10லேருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய அது எல்லாமே கவுண்ட் பண்ணணும் இங்கே இப்போ ஃபஸ்ட் ரோவில் இது வந்து இந்த ரேஞ்சில் 10 to 15 இப்போ நம்ம பார்க்கணும் 12 தென் 10 தென் 13 தென் நெக்ஸ்ட் 1 2 3 அடுத்தது எது டிக் பண்ணியிருக்கேன் இங்கே ஒன்று இருக்குது பாரு இங்கே 15 இருக்குது ஸோ இவ்வளோதான் ஸோ மொத்தம் 4 ஸோ ஆன்சர் சி த நம்பர் ஆஃப் டேஸ் இன் விச் சேவிங்ஸ் ஆர் அபோவ் ருபீஸ் 60 விட எபோவாக இருக்கிறது ஸோ இந்த ஃபஸ்ட் ரோவில் எதுவுமே இல்லை செகண்ட் ரோலையும் எதுவும் இல்லை எபோவ் 60 ஆர் த நம்பர் ஆஃப் டேஸ் இன் விச் சேவிங் இஸ் எபோவ் ருபீஸ் 60 செகண்ட் ரோல் இருக்குல்ல செகண்ட் ரோவில் 82 இருக்குது ஸோ இதையும் நம்ம எடுத்துக்கலாம் தென் தேர்ட் ரோவில் 62 தென் ஃபோர்த் ரோவில் 61 ஃபிஃப்த் ரோவில் எதுவுமே இல்லை ஸோ 1 2 3 4 திஸ் ஆல்சோ டு பி டேக்கன் அப்போ ஆன்சர் வந்து 4 ஃபார் திஸ் ஆன்சர் இஸ் 4 வாட் இஸ் த மேக்ஸிமம் சேவிங் அமௌண்ட் இன் ஏ டே எந்த டேயில் வந்து மேக்ஸிமம் சேவிங் அமௌண்ட் வந்து இருக்குது எந்த டேன்னு இல்லை எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி கேட்டிருக்கு இந்த 82 ருபீஸ் தான் நீயும் பாரு இந்த ரோவில் எங்கேயுமே வந்து மோர் தேன் 82 இல்லை 82 தான் மேக்ஸிமமாக இருக்கும் ஸோ இந்த ஆன்சர் ஃபார் இது 82 ருபீஸ் 82 இஸ் த மேக்ஸிமம் தென் த நெக்ஸ்ட் 1 வாட் இஸ் த மினிமம் சேவிங் அமௌண்ட் இன் த செகண்ட் வீக் செகண்ட் வீக் பாரு செகண்ட் வீக்கில் எது மினிமமாக இருக்குது 21 17 தான் இருக்கிறதுலே மினிமமாக இருக்குது செகண்ட் வீக்கு மட்டும் பார்க்கணும் ஸோ ஆன்சர் வந்து ருபீஸ் 17 கிளாஸிஃபை த கிவன் டேட்டா யூஸிங் டேலி மார்க் டேலி மார்க் வந்து போடணும் டேலி மார்க்னால் நம்ம இந்த மாதிரி செய்து பார்க்கலாம் கிளாஸ் இன்டர்வல் எடுத்துக்கேன் மினிமம் வந்து இங்கே இங்கே 10ல் பிகின் ஆகுது ஸோ 10லேருந்து அப்படியே எடுத்துக்கணும் 10லேருந்து மேக்ஸிமம் 82 இருக்குது 82 அப்படிங்கிறப்போ 90 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10 to 20 எங்கெங்கெல்லாம் இருக்குது இங்கே 12 எங்கே இருக்கும் இதுக்குள்ளே இருக்கும் ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் அப்போ இந்த 12 வந்து கட் பண்ணிக்கலாம் 12 கட் பண்ணிக்க அடுத்தது 10 இங்கே தான் இருக்குது இது இங்கே என்ன டவுட் வரும் அப்படின்னா 10 இதில் இன்க்ளூடாக இருக்குமா அப்படின்னு சொல்லி டவுட் வரும் கண்டிப்பாக இன்க்ளூடாக இருக்கும் பிகாஸ் இதோட கிளாஸ் இன்டர்வலுடைய வித்து எவ்வளவு இதனுடைய வித்து வந்து 10 எடுக்கிறோம் அப்போது கவுண்ட் பண்ணுறப்போ எப்படி எழுதணும்னா 10 11 12 13 14 15 16 17 18 19 இந்த 20 தான் வந்து இன்க்ளூட் ஆகாது இந்த 20 அடுத்த இன்டர்வலில் இன்க்ளூட் ஆகுது ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் வரும் இந்த 20 இங்கே மார்க் பண்ணணுமா இங்கே மார்க் பண்ணணுமா அப்படின்னு இருக்கும் கண்டிப்பாக இதில் தான் மார்க் பண்ணிப்பாங்க ஸோ எப்படி டவுட் வரும் அப்படின்னா கிளியர் பண்ணணுன்னா இங்கே 20 to 13 இருக்கா இங்கே 20லேருந்து பிகின் பண்ணணும் ஸோ 20 21 22 23 24 தென் 25 26 27 28 29 வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும் அப்போ இங்கே 30 இன்க்ளூட் ஆகாது அப்போ இதுக்கு பிஃபோராக 0 to 10 இருக்கும் அப்போ இந்த 10ல மார்க் பண்ண மாட்டோம் இங்கே தான் நம்ம மார்க்கணும் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்க இங்கே எதிலிருந்து அப்படிங்கிறப்போ இது ஆக்சுவலாக வந்து 10 to 19 தான் அர்த்தம் இந்த 20 வந்து அடுத்த ரேஞ்சில் போயிடும் ஸோ செகண்ட் 1 வந்து 10 மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது 25 எங்கே இருக்கும் இதில் இருக்கும்
இதுக்குள்ளே இருக்கும் 25. தென் 13 வந்து இந்த இடத்துல இருக்குது. தென் 40 அடிச்சுட்டே வரணும் வேண்டாம், நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 40 இதில் இருக்குமா இதில் இருக்குமா, இதில் தான் இருக்கும், செகண்டில் தான் இருக்கும். இங்கே 40, 41, 42 அப்படி தான் கவுண்ட் பண்ணுவோம். இதுக்கு இது வந்து 39 வரைக்கும் தான் இந்த இடத்துல நம்ம போடுவோம். தென் 32ங்கிறப்போ இந்த இடத்துல இருக்கும் 32. தென் 37 வேர் இதில் இந்த ரேஞ்சில் இருக்குது 37. தென் 21 இதுக்குள்ளே. தென் 17 இதில் இருக்கும். தென் 52 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்க. தென் 82 வேர் இந்த லாஸ்டில். தென் 36 மீன்ஸ் இதில் இருக்கும் 36. தென் 27 இதில் இருக்குது. தென் 56 இஸ் வேர் 50 to 60க்குள்ளே 56. தென் 70 இங்கே உங்களுக்கு டவுட் வரும், இங்கே மார்க் பண்ணவா இங்கே மார்க் பண்ணவா, இங்கே தான் கண்டிப்பாக மார்க் பண்ணணும். 69 இது வரைக்கும் மார்க் பண்ணல. இதுக்கு என்ன அர்த்தம்? 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79 வரைக்கும் இங்கே மார்க் பண்ணலாம். 80 வந்து இந்த லிமிட்டில் தான் வரும். இப்போ நம்ம இது வரைக்கும் மார்க் பண்ண பேசிகிட்டே மறந்துட்டோம். 70 வரைக்கும் மார்க் பண்ணுமா. அடுத்தது 19 வேல்யூ இங்கே இங்கே கிராஸாக இப்படி கொண்டு வந்துடணும். ஏன்னா 5th வந்து இப்படி கிராஸாக கொண்டு வந்து அப்போ தான் கவுண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி அதனால் இதை விட்டோம். தென் நெக்ஸ்ட் 20 எங்கே? இங்கேயா இங்கேயா? இதில் தான் மார்க் பண்ணணும். ஸோ 20. தென் 47 வேர் இஸ் 47? இங்கே 42, 50க்குள்ளே இருக்குது. தென் 31 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யலாம். 31 இந்த இடத்துல இருக்குது. தென் 62 வந்து இங்கே. தென் 18 வேர் இஸ் 18 வந்து இந்த இடத்துல இருக்குது, கொஞ்சம் தள்ளி போட்டுக்கணும். தென் 47 இஸ் வேர் இங்கே 47 இதில் இருக்குது. தென் 18 வந்து இந்த இடத்துல. தென் 30 இங்கேயா இங்கேயா? இதில் தான் வரும் 30. இது கிராஸ் அப்படி போட்டுக்க. தென் 42 தென் 61 இந்த இதுக்குள்ளே இருக்குது. தென் 27 இந்த இடத்துல இருக்குது, இப்படி கிராஸாக போட்டுக்க. தென் 15 இந்த இதுக்குள்ளே இருக்குது. தென் 32 வேர் இஸ் 32? இதுக்குள்ளே இருக்குது. தென் 17 வந்து இந்த இடத்துல இருக்குது. இங்கே ஒரு 10 வரணுமே, ஏதோ நம்பர் விட்டுட்டுனா. அது மார்க் பண்ணுறப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். 70 to 80க்குள்ளே எந்த ரேஞ்சுமே இல்லை. அதே மாதிரி இங்கே வந்து ஒன்று ஆட் ஆகும். ஸோ இதுக்குள்ள இதனுடைய டோட்டல் ஃப்ரீக்வன்சி இங்கே எவ்வளோ இருக்குது? மொத்தம் 10 இருக்குது. தென் நெக்ஸ்ட் 1 வந்து இதில் 5 இருக்குது. அடுத்தது 5 + 1 = 6. தென் இங்கே வந்து 3. தென் 2. தென் 3. இங்கே எதுவுமே இல்லை. இங்கே 1. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 30 வந்து கவர் ஆகும். இது நீயும் கொஞ்சம் செக் பண்ணிக்க. தேங்க்யூ.